சதுர்த்தி என்றாலே எல்லோருக்கும் ஒரே கொண்டாட்டம். ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளையார் வைத்து கொழுக்கட்டை சுண்டல் செய்து விநாயகருக்கு படைத்து எல்லோர் வீடுகளிலும் மனதிலும் திருவிழா கொண்டாட்டம்தான். சிற்பக்கல கலைஞர்களுக்கும் சிறிய வருமானம் கிடைக்கும். அவர்களும் ஆவலோடு எதிர்பார்ப்பது விநாயகர் சதுர்த்தி விழாவைத்தான். பல வடிவங்களிலும் பல நிறங்களிலும் தங்களின் திறமையை முழுமையாக வெளிக்காட்டி சிற்பிகள் விநாயகர் சதுர்த்திக்காக காத்து கொண்டிருப்பார்கள். இந்த வருடம் ஆகஸ்ட் 22 தேதி சதுர்த்தி விழா வருகின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயூர் அகரம் என்னும் கிராமத்தில் உள்ள சிற்ப கலைஞர்கள் ஏற்கனவே கரோனாவால் பாதிக்கப்பட்டு வருவாயை இழந்த நிலையில் உள்ளனர். ஐயூர் அகரத்திற்கு கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து சிற்ப கலைஞர்கள் வேலை செய்து வருவாய் ஈட்டி செல்வார்கள். ஜனவரியில் ஆரம்பித்தோம்னா இப்போ விநாயகத்தி வரையும் 8 அது செஞ்சுன்னு வருவோம். இப்போ இந்தமாரி இருக்கும். இந்த கொரோனாவனால வேலை நிறுத்தியே ஒரு 5-6 மாதத்துக்கிட்ட ஆகி போயிடுச்சு. சித்திரை மாதமே நிறுத்தியாச்சு வேலையை. ஒன்றும் பழப்பு இல்லாத அப்புறம் அப்படி இப்படி உக்காஞ்சின்னு போயின்னு வந்துருந்தா இருக்கிறோம். இப்போ அப்படி இருந்தாலும் நாங்கள் போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்து பர்மிஷன் இந்த இதெல்லாம் சங்கத்து மூலியமாக இது பண்ணோம். பண்ணது ஆர்ப்பாட்டம் பண்ணது அப்படின்னா சொல்லிட்டாங்க, நீங்கள் செய்யாது போங்க, அது உங்கள் விருப்பம், நாங்கள் வந்து இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு கடலூர் கலெக்டர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் நம்பூர் கலெக்டர்னு எதுவும் சொல்லலை, குடு பர்மிஷன்லாம்னு எதுவும் இது பண்ணல. அப்புறம் மீறியும் போய் எதனா தாலுக்காவில் பர்மிஷன் வாங்கினது தான் செலவு வைக்க முடியும் ஒரு தெருவில். அவங்க வந்து எதுவும் பர்மிஷன் கொடுக்காது நம்மன்னு அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அதோட இப்போ எதுவும் இப்போ நம்ம முதலீடு போட்டதே எதுவும் இது பண்ண முடியல. அப்புறம் மறுபடியும் மேலே மேலே பெயிண்ட் 10 செல 20 செல பெயிண்ட் அடிச்சு வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படியே இருக்குது. வணக்கம், என் பேர் விஷ்ணுராஜ். நான் வந்து ஐயங்கோயில்பட்டு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே இருக்கேன். நாங்கள் வந்து பரம்பரையாக விநாயகர் செயலும் மண்பாண்ட தொழிலும் செய்துட்டு வரோம். இந்த வருஷம் வந்து கொரோனா பாதிப்பு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வருது. என்னன்னாக்கா, நாங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து அக்டோபர் விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே நாங்கள் இந்த தொழிலை மட்டுமே செய்து லாபம் கண்டுட்டு வரோம். இந்த வருஷம் வந்து மார்ச் மாதத்துலேருந்து கடுமையான ஊரடங்கு நடந்துகிட்ருக்கு. இந்த ஊரடங்குனால எந்த விதமான தொழிலும் ஏற்பட நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. இதில் ரொம்ப கஷ்டப்படுறது நாங்கள் தான். என்னன்னாக்கா, வெளியிலேருந்து வந்து நாங்கள் ஆட்களை கூட்டு வந்து இங்கே குடோனில் செய்துட்ருப்போம். அந்த ஆட்களை கொண்டு வந்து இங்கே குடோனில் செய்ய முடியாத சூழ்நிலையும் நாங்கள் முதல் போட்டு இந்த பொருளை வந்து உற்பத்தி செய்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சுருக்கோம். அந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சரளை செய்து வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஊரடங்குனால இந்த பொருட்களை வந்து செய்த பொருட்களை வந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல முடியாதாலையும் ஏற்பாடு வெளியில் கொண்டு போக முடியாதனாலையும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண முடியாமல் விற்பனை பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு வரோம். இதை நம்பியே நாங்கள் பேங்க்லேயோ தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கி லட்சக்கணக்கில் இதில் முதல் போட்டு வச்சுருக்கோம். இந்த முதல்களெல்லாம் நாங்கள் எப்படி திரும்ப எடுக்க போகிறோம், நாங்கள் எப்படி டெய்லி சாப்பிட போகிறோம் என்ற சூழ்நிலை எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதனால் நாங்கள் ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட 500-5000 பேருக்கு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். நேரடியாக ஒரு 5000 பேரும் இது நேரடி இல்லாமலும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 10,000 பேர் மேலே நாங்கள் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கு. இதனால் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் எங்களால் லாபம் பார்க்க முடியும். அது என்னன்னாக்கா, ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான், அன்னைக்கு முடிஞ்சு மறுநாளில் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே காசு கையில் கிடைக்கும். போட்ட முதல் இல்லாமல் வட்டி இல்லாமல் எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். இந்த தமிழ்நாடு அரசோட ஆணையப்படி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னாக்கா இதோட அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி தான் எங்களால் லாபம் பார்க்க முடியும். அது வரைக்கும் நாங்கள் வாங்கின கடன் வாங்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கான வட்டியோ பணமோ எங்களால் திரும்ப செலுத்த முடியாது. எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட முடியாதுன்னு ஆர்டர் போடுறதுனால இந்த வட்டி கடன் நாங்கள் வாங்கின வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணால் எங்களால் நல்லபடியாக இருக்க முடியும். இந்த வட்டி தள்ளுபடி இல்லாமல் கொடுத்த கடனை வந்து ப்ரைவேட்டாகவும் லோன் பேங்க் மூலியமாகவும் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இந்த பேங்க் மூலியமாக வாங்கின கடனை வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாத மேலும் கொஞ்சம் கடனை கொடுத்தாலோ லோன் கொடுத்தாலும் எங்களுக்கு அடுத்த வருஷம் முதல் போட்டு அடுத்த வருஷம் செய்கிறதுக்கான எங்களுக்கு வழிமுறை கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும், சில உயிரிழப்பும் சேர்ந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது.